ராதாகிருஷ்ண ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அடித்து வைத்த கண் வந்திருக்குதுங்க. இது கண் மொட்டை கண், சுழி சுத்தமான கண்ணுங்க. கண் நல்ல பெருவெட்டு, நல்லா பண்ண மாட்டேங்க கண்ணு. இதில் மெயின் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் பால் கண்டிப்பாக வரும். ஏன்னா பல் போல் இன்னும் மாடு பல் போ ரெண்டு பல் ஆகிறப்ப உங்களுக்கு பெரிய மாடாயிரு. பல் போடலிங்க நல்ல பெருவெட்டு, சுழி சுத்தமான கண்ணுங்க. வேணுங்கிற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்க. அப்படி விலை எச்சு எங்களுக்கு அப்படின்னா உங்ககிட்ட எங்கே எத்தினி கண்ணு இருந்தாலும் நம்ம எடுத்து நம்ம வீடியோ போட்டு விற்கிறதுக்கு தயாருக்கு. ஏன்னா கண்ணு கிடைக்க மாட்டேது, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து சுழி சுத்தமான கண்ணுங்க, நல்ல மாடு மாதிரியே. இதில் ஒரு என்ன குறைகள்னு சொல்லிடுவேன் நான் உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு. இதில் என்ன குறைங்கன்னா, இதில் இந்த மடிக்கு மேலால் பார்த்திங்கன்னா மருகு. மருகுன்னு எப்படி சொல்கிறதுங்கன்னா, இது வீடியோவில் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஓ வேணுங்க, அந்த மருகு இருக்குதுங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மருந்து நான் வாங்கி போட்டுக்கிறப்போ ரெண்டு நாள் ஆச்சு போட்டேன். அது சுத்தமாக வந்து ஊசி போட்டு போட்டிருக்குது. ஊசிங்கன்னா அந்த மருகு கண்டிப்பாக, அந்த மருகு பார்த்தீங்கன்னா சுத்தமாக விழுந்துரு. அதுக்கு கேரண்டி, மருகுனால ஒரு தொந்தரவு வராதுங்க மாட்டுக்கு. மற்ற காம்போ மற்ற அதுலையெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்ணுக்குட்டிங்க பல் போடல. இது ரேட்டு பெறும் பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் பார்த்திங்கன்னா 25 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி பண்ணலாம், மற்ற வேறு எந்த தப்பும் இல்லை, பார்த்துக்கலாம். அந்த மருகுனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடு சோர்ந்துருக்குது. அதுக்கு மருந்து ஊசியெல்லாம் போட்டுருக்குதுங்க, கிளம்பு கொடுத்து. அந்த கிளம்பு 3 நாள்லேயே விழுந்துருந்துருக்குதுங்க. ஒரு வாரம் மின்பின்ல மருகு விழுந்துடும். வேறு இதில் எந்த குறையும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பார்த்திங்கன்னா அடுத்த கண்ணு பார்க்கலாம். இந்த கண்ணுக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் காவலப்பட்டியில் இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிக்கா காவலப்பட்டி புதூர் கண்ணுக்குட்டி இருக்கிற இடம். மற்ற நண்பர்களும் வாங்கிக்கிங்க, வீடியோ போடுங்க, விற்கலாம் அப்படின்னு. நம்ம சுழி சுத்தமான கண்ணாத்தையும் எடுப்பணுங்க. சுழியாக இருந்தால் நம்ம சொல்லிடுவேன். எந்த சுழி தப்பான சுழி இருந்தால் நீங்கள் நம்ம ஏரியாவில் கழிக்கிறது அந்த அசவும் அந்த குடமலை குடையும் சொல்லுவாங்க. அதை வந்து கரெக்டாக பார்த்து நாங்கள் வாங்கி கொடுத்துருவோங்க. நம்ம வீடியோ போட்டால் கண்ணுக்கு உடனே போயிடு. ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்ணு காடுகளும் கிடைக்க மாட்டேது. மாடுகளும் பாலுகளை தான் கம்மிங்க, ஆனால் மாடுகளும் ரேட்டு அதிகம் தான். உடனே கண்ணா காட்டிட்டு விளையாட சொல்லிட்டு வரேன் பாருங்கள். மொத்தம் வந்து சேல்ஸில் 5 கண் இருக்குது. என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கரெக்டாக வாங்குற மாதிரி கொடுக்குற மாதிரி பேசி முடித்து எடுத்துகிட்டு போகலாம். என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா 90 80 39 45 22ங்க. இந்த கண்ணுக்குட்டி பாருங்கள், இந்த செம்பூத்துக்காரியும் பார்க்கலாம் அந்த மாதிரி கண்ணு. நல்லா சுழி சுத்தமான கண்ணுங்க. தலையும் பார்த்திங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு அகலமாக தான் இருக்குது. தலை நட்டத்தலையெல்லாம் கிடையாதுங்க. இந்த கண்ணோட ரேட்டு பார்த்திங்கன்னா 13 ரூபா சொல்லுது. மின்பின் அனுசரித்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுங்க, இது வந்து சுழி சுத்தம் அல்ல, எல்லாமே கரெக்டாக இருக்குது. மற்ற காம்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இது செவலை, செவலைன்னா ஒரு கரம்ப சேர்ந்த மாதிரி செவலை வருவோங்க. கண்ணு இதெல்லாம் கரம்ப சேர்ந்த மாதிரி செவலை. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 17. கொஞ்சம் மின்பின் பண்ணி பெரிய லெவலில் பண்ண முடியாதுங்க, நம்ம ரேட் போடணுங்கிறதுக்காக. போட்டு சொல்லுதுங்க. வேணுங்கிற நபர்கள் என்னோடய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்க. டக் டக்குன்னு பிரித்து கிடச்சாலும் வேணும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வண்டி தூரம் தொலைவில் வர்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு 4 கண் எடுத்தால் தான் அவங்களுக்கும் கட்டு, வண்டி வாடகைக்கும் கட்டு. அதுக்காக சொல்கிறதுன்னு. இப்போ நீங்கள் 1 கண் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். பசில் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வச்சு வச்சு விட்டுருவேன். அவ்வளோ லாங்கிலேருந்து கேட்டுறாங்க. கோழியாட்ட பசில் கேட்குற மாதிரி இருந்தால் கூட அந்தந்த ஊருக்கு வச்சு விட்டுருனே, வைக்க மாட்டேறாங்களே. அடுத்து இந்த கண்ணை பாருங்கள், இது காரிச்சட்ட கண். 4 காம்பு நீட்டாக இருக்குது. அந்த 2 புள்ளி மாதிரி என் ஒட்டிக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காம்பு 4 காம்பு நல்லா நீட்டாக இருக்குது. அது 2 புள்ளி மாதிரி இருக்குமில்லங்க, அந்த 2 காம்பு இருக்குது. அது எந்த விதமான குறைக்கோ தப்புக்கோ சேராது. ஏன்னா நம்ம யார் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் இங்கே நம்ம போட்டோ எடுத்து போகிறதும் ஒன்றாத்தான் இருக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு. இது பாருங்கள், கண் நல்ல பெருவெட்டு இழைச்சி கிடக்குது. கண் பல் போடல, நல்லா சாதிக்கணுங்க. எதுவும் பல் எதுவும் போல் நிறையா பேர் என்கிட்ட தனியாக கண் வந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னே போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ போடுவா. இந்த கண்ணுகளை சூதாமல் இல்லாமல் இருந்தது. அடுத்து
இந்த கண்ணாத பல்லு போடலீங்க மற்ற முழு தகவல் சொல்லிட்டேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 24 ரூபா அந்த மாதிரி அனுசரித்து கொடுக்கலாமுங்க. பேச்சு கண்ணுங்க வந்து கிடைக்கிறதில்ல அதிகமாக. ஏய், இது நல்ல பேச்சு கண்ணுங்க, மற்ற சுழி சுத்தம் எல்லாமே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் பல்லுக்கு இல்லை, எதுவும் போடலை. இது பார்த்திங்கன்னா ஒரு 18 ரூபா சொல்கிறேனுங்க விலை. நல்லா சுழி சுத்தமான கண்ணு, ரேட்டு எல்லாம் கம்மியிலேயே சொல்லாமட்டு. ஏன்னா வாடகை பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம கண்ணு எடுத்துகிட்டு போகிறவங்க அனைத்து பேர் 7000-8000 தான் வாடகை கொடுக்குறாங்க. அதை அனுசரித்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம்னு போட்டிருக்குதுங்க. என்னடி சொல்லியிருக்குதுங்க, பெரிய லெவல் பண்ண முடியாது, அதெல்லாம் அனுசரித்து மொத்தமாக பூரா கண்ணு வேணும்னு சரி, இல்லை எங்களுக்கு ஒரு கண் ரெண்டு கண் வேணாலும் நாம் வந்து கொடுக்குற தயாராக இருக்கிறோமுங்க. வேணுங்கிறனால தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா வாடகை தான் அதிகமாக இருக்குது. இந்த பொம்பளைகளுக்கு எல்லாம் இலவசம்னு சொன்ன மாதிரி, அதான் மாடு கணக்கு இலவசம்னு சொன்னால் கூட எந்த ஊருக்கு வேணாலும் நான் தாராளமாக ஏற்றி விட்டுருவேன். அப்படி இல்லைங்களே வழி, நம்ம வாடகைக்கோசரம் நம்ம இங்கே வாங்க முடியாது. நீங்கள் வாடகை கொடுக்குறது உண்மை, கண்டிப்பாக காசு எண்ணி கொடுக்குறது உண்மை, ஆனால் இங்கே வாங்க முடியாதுங்க. நம்ம அந்தளவுக்கு வாடகை கழிச்சு நம்ம யாரு கண்ணு தருவா சொல்லுங்கள். பொறுப்புள்ள விலைக்கு வேணால் வாங்கலாமுங்களே தவிர, வாடகை கழிச்சு நம்ம கண்ணு எங்கேயும் வாங்க முடியாது. வேணுங்கிறனால ராதாகிருஷ்ணன் சுவாமிக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னொருக்காவும் சொல்லிடுறேன், 90 80 39 45 22. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பயனுள்ளதாக சொல்கிறேன்.